நம்ம கொஞ்சது 1000 வருஷமாவது ஒண்ணா வாழ்ணும்டா. இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனோம், வடக்கப்பட்டி ராமசாமி படத்துலேருந்து ட்ரைலர் விட்டுருக்கான்னு சொன்னாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம யோகி பாபு இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தை வந்து நிறையா பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் கிரின்ச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அதாவது ஏன்னா டைலாக் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன டைலாக்கே ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தானம் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா மேகா ஆகாஷ் அவங்க பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. லுல்லு சபா இந்த படத்தில் இருக்காங்க, ஏகப்பட்டவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். அதாவது வந்த டைலாக்கே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வர மாதிரி தெரியுது. இந்த படத்தில் நிறையா காமெடி ஆக்டர் தான் வந்து நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. 1976 நடக்கிற சுவாரஸ்ய கதை தான். அதான் நம்ம கூல் சுரேஷ் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் வந்து கமிட்மெண்ட் ஆயிருக்காங்கன்னே சொல்லாங்க. இந்த மாதிரி தான் ட்ரைலர் போகுது. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த ட்ரைலர் என்ன படம் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ், பாய் வீவர்ஸ்.